ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான கத்திரிக்காய் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு, கடாயை நல்லா காஞ்சதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. நான் கத்திரிக்காயை இது மாதிரி நீள்வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கத்திரிக்காய் நல்லா சுருங்கி வர அளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். தண்ணியில் அலசிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகி வந்துடும். பாருங்கள், 2 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அதே கடாயில் நான் ஒரு 10-12 சின்ன வெங்காயம் தோல்நீக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் தோல் நல்லா சுருங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துடும். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையும் எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ அதே கடாயில் நான் கொஞ்சமாக கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கடலைப்பருப்பையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதையும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதே கடாயை வச்சுட்டு இப்போ உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. நான் இதில் இன்னும் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்க போகிறேன். ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா காஞ்சதும் இதில் கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பும் சேர்த்துட்டு நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் 1 கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுவும் நல்லா பொரிய ஆரம்பிக்கட்டும். பாருங்கள், எல்லாமே பொரிஞ்சு வந்துடுச்சு. இதில் நான் 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நான் 2 பெரிய சைஸ் தக்காளி நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளியை அரைச்சி சேர்க்கும் போது நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. அதோடய பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய், வெங்காயம், அதில் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம்ல, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம முன்னாடியே பொறிச்சு எடுத்ததுனால ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் தண்ணி விட்டு நல்லா வேக விட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நம்ம முன்னாடியே அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் தக்காளி, இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே விட்டுடலாம். அதில் உள்ள எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வேகட்டும். 1-2 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி அதோட தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி இன்னும் 1-2 மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகி வந்துடும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், மாற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சாப்பாட்டுக்கு, வெரைட்டி ரைஸுக்கு, எல்லாத்துக்கும்
சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.